ஹாய் கைஸ், ஸோ திஸ் வுட் பி த லாஸ்ட் வீடியோ ஆஃப் கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். ஸோ என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு வந்துட்டு தோணுது. ஸோ கண்டிப்பாக அதை கேட்பீங்க. ஸோ அதுக்காக ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு நான் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட எண்டில் வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ திஸ் வுட் பி த லாஸ்ட் வீடியோ ஆஃப் கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்துட்டு நான் லாஸ்ட்டாக வந்துட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஃபுல்லாக. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிகேல் எப்போ வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த வருஷம் பிகேல் சீசன் 11ல் வந்துட்டு என்னென்ன வந்துட்டு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, நடத்துறதுக்கு ஏன் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி நம்ம வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. சோ பிகேஎல் சீசன் 11 உடைய ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து ஆகஸ்ட் 15 மற்றும் 16 தேதி வந்து முடிஞ்சிருந்துச்சு. சோ இப்ப சீசன் எப்ப ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 18 தேதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருக்காங்க. சோ இன்னும் அபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணல. சோ அது மட்டும் இல்லாம இந்த டோர்னமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3 மந்த்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ அந்த 3 மந்த்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அண்ட் இது வந்து எண்ட் ஆக போகுது வந்து பாத்தீங்கன்னா ஜான் 1st வீக்ல தான் எண்ட் ஆக போகுது அப்படின்னா. சோ மோஸ்ட்லி வந்து ஃபைனல்ஸ் வந்து ஜான் 4th or 5th இந்த டேட்ல இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு டென்டேட்டிவான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. சோ இப்போதே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னன்னா அக்டோபர் 18 தேதி ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஜனவரி 5 தேதி தான் வந்து இந்த டோர்னமெண்ட் வந்து முடிய போகுது அப்படின்னு மாதிரி சொல்லலாம். பிகேஎல்லுடைய சீசன் 11 வந்து சரி ஓகே, இந்த சீசன் நடத்துறதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல சொன்ன சீசன் நடத்துறதுக்கு கொஞ்சம் சின்ன சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த சீசன் வேணா வந்து டிலே ஆகிற ஒரு காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் சீரிஸ் தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பிகேல வந்துட்டு இத்தனை வருஷமா வந்துட்டு டிவியில டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ங்க. சோ இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்தியன் கிரிக்கெட் டீமோட மேட்சஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்றது யார் அப்படின்னு அவங்களுமே வந்துட்டு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தான். சப்போஸ் இப்போ வந்துட்டு இந்த பிகேல வந்து நம்ம வந்து இயர்லியாவே ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா வந்துட்டு அப்கமிங்ல நமக்கு வந்துட்டு இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் சீரிஸ் வேறு இருக்கு. சோ பிகேல் வந்துட்டு அதே டைம்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு சோ ரெண்டுத்தையுமே நம்மளால வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது. சோ நம்ம வந்து கிரிக்கெட் தான் மோஸ்ட்லி வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். சோ நம்ம பிகேல வந்து அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது சொல்லிட்டு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து திங்க் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஒரு ரீசனால தான் வந்து சரி ஓகே பங்களாதேஷ் டெஸ்ட் சீரிஸ் முடியட்டும், நம்ம அந்த டெஸ்ட் சீரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து. ஏன் அப்படின்னா சப்போஸ் இப்ப டெஸ்ட் சீரிஸ் நடக்குது வச்சுக்கோங்களேன், டெஸ்ட் சீரிஸ் என்னன்னா 5 மணி 6 மணிக்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் முடிஞ்சிடும். பட் அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் டே அனாலிசிஸ் அந்த மாதிரி நிறைய அனாலிசிஸ் எல்லாம் போடுவாங்களா, அதனால வந்து அந்த இதெல்லாம் வந்து கட் பண்ண வேண்டியிருக்கும். சப்போஸ் பிகேல வந்து 7 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு 1 hour அவ்வளோத்தையும் போட முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தால தான் பிகேல வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இத்தனை வருஷம் அதாவது இந்த பிகேல் 10 முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிகேல் எப்போ கனெக்ட் பண்ணுறது ஜூலை மந்த்தில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். பட் இப்போ வந்து கோவிடுக்கு அப்புறமா வந்து இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி இயர்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, வந்து அக்டோபர்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி தான் வந்து டியூ டு திஸ் இந்தியா பங்களாதேஷ் டெஸ்ட் சீரிஸ் இருக்க காரணத்தால பிகேல வந்து கொஞ்சம் டிலே ஆகி அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆகி வந்து ஜனவரியில் எண்ட் பண்ற மாதிரி வந்து இப்போதைக்கு வந்து பிளான் பண்ணிருக்காங்க. சோ இது மட்டும் தான் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இது மட்டும் பிரச்சனை கிடையாது, இது தாண்டி இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்கு. சோ இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெனியூஸ் தாங்க பிரச்சனை. அதாவது வந்து லாஸ்ட் இதை பிகேல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே வந்து நடத்தி மக்கள் எடுத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை டீம்லாம் இருக்காங்களோ அந்த எல்லா டீமுமே வந்து வச்சிருப்பாங்க. ஒரு ஒரு டீமுக்கு ஒரு 4 ஹோம் மேட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து ரொம்ப ஆக்சுவலி எனக்கு வந்து கோவிடுக்கு அப்புறமா இப்போதான் வந்துட்டு அந்த இதை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது வந்துட்டு எல்லாமே வந்து தனித்தனி வெனியூஸ்ல போயிட்டு ஏன்னா பிகேல் சீசன் 9 வந்துட்டு ஒரே வெனியூல வச்சு முடியும், ஐ மீன் ஒரே வெனியூன் சொல்ல முடியாது. ஸோ க்ளோஸ்டா வந்துட்டு ஒரு ஒரு வெளியில வச்சு டக்கு டக்குன்னு முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த முறை வந்துட்டு அதே மாதிரி தான் வந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து எப்படின்னா இப்போ 12 டீம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 12 டீமோட ஹோம் கேம்ஸ்மே வந்து பிளே பண்ணாம காமனா 3 வெனியூ தான் சூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ அந்த 3 வெனியூ என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் நொய்டா 1, அப்புறம் ஹைதராபாத் மற்றும் பெங்களூர், இது 3 தான் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. பட் எக்ஸாக்டா வந்து இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. ஸோ ஒரு டென்டேட்டிவா வந்து இந்த 3 வெனியூல மட்டும் தான் வந்துட்டு மேட்ச் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் இந்த எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் நம்ம வந்துட்டு பிகேல வந்துட்டு எல்லா டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல நடத்துறோம் அப்படின்னா என்ன பிரச்சனை வருதுன்னா ஒரு ஒரு டீமுமே வந்து அங்கிருந்து டிராவல் பண்ணி போறதா அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில ஒரு மேட்ச் நடத்திட்டு நேரம் வந்து நம்ம சென்னையில கொண்டு வந்து மேட்ச் நடத்தோம் அப்படின்னா டெல்லி டு சென்னை டிராவல் பண்றதுக்கே வந்துட்டு ஒரு 3 to 3.5 hours அவங்க ஃபிளைட்ல டிராவல் பண்ணும், அது வந்து காஸ்ட் அதிகமாகும். சப்போஸ் அவங்க வந்துட்டு பஸ் ஆர் ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 2 hours வாய்ப்புகள் கூட இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து டிராவல் டைம்ஸ் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிகேல வந்து திங்க் பண்றாங்க நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் வந்துட்டு இது எல்லாமே வந்து ஒரு காமன் வெனியூஸ் வச்சுருக்காங்க. காமன் வெனியூஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ஹோட்டல்ஸ் வந்து ஒரே ஏரியாவில் புக் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து அது ஒரு ஃபிக்ஸ்டாக வந்து ஒரு 3 ஓகே இந்த 3 நம்ம இவ்வளோ கான்ட்ராக்ட் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும். இதே இது வேற வேற வெனியூல கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு டெல்லியில் அவங்க வந்து ஒரு ஹோட்டல் புக் பண்ணும், திருப்பி சென்னை கொண்டு ஒரு ஹோட்டல் புக் பண்ணும், 1 week 1 week அப்படின்றப்போ ஸ்டே பண்ணுற அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த 1 week வந்துட்டு அவங்க வந்து ட்ரைனிங் பண்ணுறதுக்கான இடத்தையுமே வந்து அவங்க செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குன்றனால மேபி பிகேல இந்த முறை வந்துட்டு 3 ஸ்டேடியம் நடக்க மேக்ஸிமம் வந்து 4 to 5 ஸ்டேடியம்ஸ் மட்டும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு பிகேல பற்றி கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இதுதான். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் மறக்காம வந்துட்டு நம்ம
நம்ம சேனலை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொன்ன விஷயத்துக்கு வரங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் சொல்லி இப்போ தான் வந்து திஸ் இஸ் தி லாஸ்ட் வீடியோ ஆஃப் கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் அஃப்கோர்ஸ் நான் அதை தான் திருப்பியும் சொல்கிறேன். ஸோ திஸ் வில் பி த லாஸ்ட் வீடியோ ஆஃப் கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து நான் செப்டம்பர் 1st உங்களுக்கு வந்துட்டு நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ மறக்காம வந்துட்டு செப்டம்பர் 1st நம்ம சேனலை வந்துட்டு செக் அவுட் பண்ணுங்க. ஸோ என்ன வார்க்கும் எனக்கு தெரியும் கேளுடா. ஸோ மாற்றம் ஒன்றுதான் வராது. ஸோ நிறைய விஷயங்கள் நான் வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் வீடியோ ஆஃப் கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். ஸோ செப்டம்பர் 1st நான் வந்துட்டு ஒரு லைவ்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ரிவீல் பண்ணுறேன். ஸோ மறக்காம செப்டம்பர் 1st வந்துட்டு லைவை ஜாயின் பண்ணி ஸோ இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லைவ் வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்துட்டு ஷெடியூல் பண்ணேன். மறக்காம வந்துட்டு செப்டம்பர் 1st வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங் இஸ் கைஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் டடா பை, சீ யூ ஃப்ரம் கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம், பாய் கைஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் கைஸ்.